ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஃபாரஸ்ட் டிராமாவில் எபிசோடு டுவெண்ட்டி செவனை தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ ட்ராமா லைஃப்குள்ளே போகலாம் போன எபிசோடு எண்டில் ஹீரோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரெசார்ட் கட்ட போகிற இடத்த போய் பார்த்துருப்பான் வாங்க இப்போ அடுத்த எபிசோடை பார்க்கலாம் எபிசோடு ஸ்டார்டிங்லேயே போலீஸ் ஸ்டேஷனில் கிட்டே நீங்கள் அந்த தாத்தாவை கடத்துனீங்களான்னு கேட்டு இருக்காங்க ஹீரோயினி போலீஸ்கிட்ட நான் அந்த தாத்தாவை கடத்தலை நான் அந்த தாத்தாவோட ஃபேமிலிக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவர் அங்கேருந்து அழைச்சிட்டு போகணுன்னு சொல்கிறா அதுக்கு போலீஸ் உடனே ஆனால் அவரோட ஃபேமிலி நீங்கள் அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கலன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறாரு அதுக்கு ஹீரோயினி அந்த டாக்டர் தான் அந்த தாத்தாவோட ஃபேமிலிக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன்னு சொன்னார்னு சொல்றா அந்த டாக்டர் வேறு யாரோ ஒரு ஆளுக்கு கால் பண்ணி ஹீரோயினி அங்கே வந்திருக்கிறத சொல்லியிருப்பான் ஃபோனில் பேசினாலும் தான் ஹீரோயினி கூட அந்த தாத்தாவை அனுப்ப சொல்லியிருப்பான் அந்த டாக்டர் ஹீரோயினிக்கிட்ட வந்து அந்த தாத்தாவோட ஃபேமிலி பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு போய் சொல்லியிருப்பான் ஹீரோயினி போலீஸ்கிட்ட அந்த டாக்டரை கூப்பிட்டு விசாரிங்கன்னு சொல்றா அதுக்கு போலீஸ் அந்த டாக்டர் உங்ககிட்ட அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் சொல்லலைன்னு சொல்கிறாரு டாக்டர் அந்த தாத்தாவோட ஃபேமிலிக்கு கால் பண்ணுறதுக்குள்ளேயே நீங்கள் அந்த தாத்தாவை அங்கேருந்து கடத்திட்டீங்கன்னு சொல்கிறாருன்னு போலீஸ் ஹீரோயினிக்கிட்ட சொல்கிறாரு ஹீரோயினி உடனே அவர் பொய் சொல்லிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கா அப்போது ஹீரோ அங்கே வந்துடுறான் ஹீரோ போலீஸ் கிட்டே எதுக்காக ஹீரோயினையும் இங்கே அழைச்சிட்டு வந்தீங்கன்னு கேக்குறான் அதுக்கு போலீஸுடனே ஹீரோ கிட்ட உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேக்குறாரு அதுக்கு ஹீரோ உடனே நான் ஹீரோயினியோட கார்டியன் எதுக்காக ஹீரோயினை இங்கே அழைச்சிட்டு வந்தீங்கன்னு கேட்குறான் அதுக்கு போலீஸ் உடனே ஹீரோயினி அந்த தாத்தாவோட ஃபேமிலிக்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் அவரை வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போக முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாரு அதுக்கு ஹீரோ உடனே அந்த தாத்தாவோட ஹெல்த் கண்டிஷன் மோசமாக இருந்ததால் ஒரு டாக்டராக அவரை வேற ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றிருக்காங்க இதில் என்ன தப்பு இருக்கு ஏன் உங்களுக்கு இதை பற்றி தெரியாதான்னு கேட்டுட்டு ஹீரோயினுக்கிட்டே வா இங்கேருந்து நம்ம போகலான்னு இங்கே இருக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து அழைச்சிட்டு போகிறான் அப்போ அங்கே வர ரெண்டாவது போலீஸ் ஹீரோயின் இங்கே இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது அதனால ஹீரோயினியே நீங்கள் எங்கேயும் அழைச்சிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு அதுக்கு ஹீரோ உடனே அது என்ன காரணம்னு கேட்குறான் அதுக்கு ரெண்டாவது போலீஸ் அந்த தாத்தாவோட ஃபேமிலி ஹீரோயினி மேலே கொலை கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாரு அதுக்கு ஹீரோயினி கொலகேசான்னு கேட்குறா அதுக்கு ரெண்டாவது போலீஸ் அந்த தாத்தா சாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவருக்கு ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கீங்கன்னு சொல்கிறாரு அதுக்கு ஹீரோயினி நான் எந்த இன்ஜெக்ஷனும் போடலை அதுக்கு எனக்கு டைமும் இல்லைன்னு சொல்கிறா அதுக்கு ரெண்டாவது போலீஸ் உடனே நீங்கள் அந்த தாத்தாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டதை உங்கள் கூட ஆம்புலன்ஸ் இருந்தால் ஆள் பார்த்துருக்காருன்னு சொல்கிறாரு ஹீரோ உடனே யாருக்கோ கால் பண்ணி போலீஸ் இங்கே இன்வெஸ்டிகேஷனை ப்ராப்பராக பண்ண மாட்றாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கான் ரெண்டாவது போலீஸ் ஹீரோயின்கிட்ட ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து காமிச்சிட்டு இதுதான் நீங்கள் போட்ட இன்ஜெக்ஷன் இது எங்களுக்கு ஆம்புலன்ஸ்லேருந்து கிடச்சிது அதனால் நீங்கள் இப்போ உண்மையை சொல்லுங்கள் நீங்கள் ஸ்பீனால் கார்டுக்கு யூஸ் பண்ணுற இன்ஜெக்ஷன் அந்த தாத்தாவுக்கு ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கீங்க அதனால தான் அந்த தாத்தாவோட ஹெல்த் கண்டிஷன் மோசமாகி அவர் இறந்து போயிட்டார் நான் சொல்கிறது கரெக்டானு கேட்குறாரு அதுக்கு உடனே இந்த மெடிசன் எல்லாமே கேன்சருக்கு யூஸ் பண்ணுற மருந்து இதை யாராவது கையில் வச்சுருப்பாங்களா நீங்கள் சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது நீங்கள் சொல்கிறது எல்லாமே போயின்னு சொல்கிறா ஹீரோ ஃபோனில் யாரோ பிளான் பண்ணி ஹீரோயினியே சிக்க வச்சிருக்காங்க நீ சீக்கிரம் நம்ம லாயர்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோயினே ஒரு போலீஸாக்கா அங்கேருந்து அழைச்சிட்டு போகிறாங்க ஹீரோ உடனே அங்கே வந்து ஹீரோயினி கையை பிடிச்சி நீ எதை பற்றியும் கவலைப்படாது இந்த எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா அதுக்கு ஹீரோயினி சரின்னு சொல்கிறா போலீஸ் அக்கா உடனே ஹீரோயினையும் அங்கேருந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க அடுத்த சீனில் ஹீரோ காரில் போய்கிட்டே யாருக்கோ கால் பண்ணி ஹீரோயினி தேசம் குரூப் டைரக்டரோட ட்ராப்பில் மாட்டிக்கிட்டா ஹீரோயின் அந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணதால தான் ஹீரோயின் மேல இப்படி ஒரு பழியை போட்டிருக்காங்க ஹீரோயினியை வெளியே கொண்டு வரணும்னா நமக்கு ஹீரோயின் எந்த தப்பும் செய்யலைன்னு ஆதாரம் வேணும் நமக்கு அதிகமா டைம் இல்லை அதனால ஹீரோயின் எந்த ஒரு தப்பும் செய்யலை அப்படின்ற ஆதாரத்தை கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவன் கண்டுபிடிச்ச இடத்த வந்து பாக்குறான் அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லாத மாதிரி அங்கே மண்ணை போட்டு மூடி வச்சிருக்காங்க ஹீரோ அங்கே போய் நேற்று நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அந்த பள்ளம் இருந்த இடத்துல போய் பார்க்குறான் அடுத்த சீன்ல ஹீரோவோட சேர்மனும் தேசம் குரூப்போட சேர்மனும் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் கூட்டு வாணிங்க போல தேசம் குரூப் சேர்மன் ஹீரோவோட சேர்மன் கிட்டே நீங்கள் எடுத்திருக்கிறது நல்ல முடிவுன்னு சொல்கிறாரு அதுக்கு ஹீரோவோட சேர்மன் உடனே நான் எப்படியா இருந்தாலும் அந்த ஃபாரஸ்ட்டில் பில்டிங்கை கட்டி விற்க தான் போகிறேன் எனக்கு அதில் கிடைக்கிற லாபத்தை விட நீங்கள் அதிகமாக கொடுக்குறீங்க அப்புறம் எதுக்காக வேஸ்ட்டாக நாங்கள் ரெசார்ட்டை கட்டினோம் ஆனால் ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவன் கண்டிப்பாக அவங்களோட பிளானில் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவான்னு சொல்கிறாரு அதுக்கு தேசம் குரூப் டைரக்டரோடனே அதை நான் பார்த்துக்கிறேன் இன்னையிலருந்து நீங்கள் என்னோடய ஃபேமிலியில் ஒரு மெம்பர்னு சொல்கிறாரு அதை கேட்டுட்டு ஹீரோவோட சேர்மேன் வாய்க்குள்ள உள்ள எல்லா பள்ளம் தெரியற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காரு அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல ஹீரோ அவனோட செக்ரட்டரி கிட்டே அவன் கண்டுபிடிச்ச இடத்தோட போட்டோவை காமிச்சு இந்த பள்ளத்துல யாரும் மண்ணை போட்டு மூடி இருப்பான்னு கேட்டுட்டு அவன் அந்த இருந்து எடுத்துகிட்டு வந்த கெமிக்கலோட சாம்பிளை கையில் வச்சுக்கிட்டு இதோட டெஸ்ட்டு ரிசல்ட் எப்போ கிடைக்கும்னு கேட்குறான் அதுக்கு செக்ரட்டரி அந்த ரிசல்ட்டு நமக்கு கைக்கு கிடைக்க இன்னும் ஒரு வாரம் ஆகும்னு சொல்கிறான் நேற்று ஹீரோ அந்த பள்ளத்துக்குள்ளே பிளட்டு மாதிரி அதையே பார்த்துருப்பான் ஆனால் அது பிளட்டு கிடையாது அது ஒரு கெமிக்கல் லிக்யூடு ஹீரோ செக்ரடரிக்கிட்ட தேசம் குரூப் இந்த லிக்யூடை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு கண்டுபிடினு சொல்கிறான் அதுக்கு செக்ரட்டரி நம்ம மண்ணை டெஸ்ட் பண்ணுறதுக்காக பள்ளம் தொண்டணும் இல்லையா இதுக்கப்புறம் நம்மளால் அதை செய்ய முடியாது ஏன்னா நம்ம சேர்மன் தேசம் குரூப் சேர்மன் கூட சேர்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு நான் நம்மளோட ஆஃபீஸ்க்கு போனேன் அங்கே நமக்கு முன்னாடியே தேசம் குரூப் டைரக்டர் அங்கே இருந்தார் நல்ல வேலை நான் முன்னாடியே முக்கியமான டாக்குமெண்டெல்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் நம்ம சேர்மன் ஏன் இப்படி பண்ணார் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஆனால் சேர்மன் கடைசியில் அவங்க சைடு போயிட்டாருன்னு சொல்கிறான் அதுக்கு ஹீரோ செக்ரட்டரி கிட்டே நீ உடனே நம்ம டீமுக்கு போகணும்னு சொல்கிறான் அதுக்கு செக்ரட்டரி நான் இனிமேல் அங்கே மாட்டேன்னு சொல்கிறான் அதுக்கு ஹீரோ உடனே நம்ம ரெண்டு பேருமே அங்கே இல்லைனா நம்ம டீம் ஆளுங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால நீ அங்கே போகணும்னு சொல்கிறான் அதுக்கு செக்ரட்டரி நான் அங்கே போய் தான் ஆகணுமா வாங்கினம்மா அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கலாம்னு சொல்கிறான் ஹீரோ உடனே தேசம் குரூப் ரிசர்ச் பண்ணுறதுக்காக அந்த ப்ரொஃபஸருங்க தானே பணம் கொடுக்குறாங்கன்னு கேட்டுட்டு எந்தெந்த ப்ரொஃபஸர் அதிகமாக பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த சைடில் ஹீரோயினி குள்ளே இருக்கா ஹீரோ அவனோட வீட்டில் அந்த ப்ரொஃபஸரை பற்றி ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹீரோ ஹீரோயினியோட வீட்டுக்கு வந்து அவள் அவ தண்ணியை பற்றி ரிசர்ச் பண்ண ரிப்போர்ட்டை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான் மறுநாள் ஹீரோ ஹீரோயினியை போய் பார்க்குறான் ஹீரோயினி அவங்ககிட்ட எதுக்காக எல்லோரும் எனக்கு எதிராக போய் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறா அதுக்கு ஹீரோ நீ ஒன்றும் கவலைப்படாத நான் எப்படியாவது இன்றைக்குள்ளே ஒன்றை வெளியே கொண்டு வந்துடுவேன்னு சொல்கிறான் அதுக்கு ஹீரோயினி நீ என்ன நினச்சி கவலைப்படாத நான் இங்கே நல்லா தான் இருக்கேன்னு சொல்கிறா அடுத்த சீனில் போலீஸாக்கா ஹீரோயினியை வெளியில் அழைச்சிட்டு வராங்க அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு சீஃப் டாக்டருக்கு கால் பண்ணி நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன் நான் அந்த எக்ஸ்ரே பாட்டி பேசி ரொம்ப நாளாச்சு அந்த ஹெவி மெட்டலால அவங்களுக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனை இருக்கானும் நம்ம டெஸ்ட் பண்ணணும் எக்ஸ்ரே பாட்டி அவங்களோட பையன் வீட்டில் இருக்காங்க அதனால நீங்க போய் அவங்க எப்படி இருக்காங்கன்னு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றா அடுத்த சீனில் ஹீரோ அந்த ப்ரொஃபசர் லீயே போய் பார்க்குறான் அவர் ஹீரோ கிட்டே நீ யாருனே எனக்கு தெரியாது அதனால நீ இருந்து போயிடுன்னு சொல்கிறாரு ஹீரோ உடனே அவரோட ரூம்குள்ளே போய் கதவை லாக் பண்ணிட்டு அவர்கிட்ட அவன் கண்டுபிடிச்ச பள்ளத்தோட ஃபோட்டோவை காமிச்சு தேசம் குரூப் அங்கே எதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு நீங்கள் எதுக்காக அவங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறீங்கன்னு கேட்குறான் அதுக்கு ப்ரொஃபஸர் லீவ் உடனே அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அதனால் நீ இங்கேருந்து வெளியே போயிடுன்னு சொல்கிறாரு அதுக்கு ஹீரோ உடனே ஹீரோயினி கண்டுபிடிச்ச டெஸ்ட்டு ரிப்போர்ட் அண்ட் ஃபோட்டோவை எடுத்து காமிச்சு இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு கேட்டுட்டு நீங்கள் தேசம் குரூப் ரிசர்ச் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்கறதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது இதை நான் மீடியா கிட்ட கொடுக்கட்டுமான்னு கேட்டுட்டு அந்த ஃபாரஸ்ட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்குறான் அப்படியே கட் பண்ணால் ஹீரோ அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து அந்த இடத்த பார்த்துக்கிட்டே ப்ரொஃபஸர் லீ சொன்னதை நினச்சி பார்க்குறான் அவர் ஹீரோ கிட்ட அங்க இல்லீகலாக சில நாடுகளுக்கு வெப்பன்ஸ் ரெடி பண்ணுறாங்க அந்த ஃபாரஸ்ட்டை சுற்றிலும் பைப்பை செட் பண்ணி அங்கே உள்ள மினரல்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி அவங்க யூஸ் பண்ணுனா கெமிக்கலை அந்த பைப்பு வழியாக வெளியேற்றுறாங்க இந்த மெத்தடை அவங்க யூஸ் பண்ணும்போது அங்கே உள்ள மண்ணு ஃபுல்லாகவுமே மாசு அடைஞ்சிடும் இந்த மெத்தடை கவர்மெண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரையும் அவங்க இந்த மெத்தடை தான் யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றாரு பிரசன்ட்ல ஹீரோ அது என்ன மெட்டலா இருக்குன்னு சொல்லி யோசிக்கிறான் அடுத்த சீன்ல ஹீரோவும் செக்ரட்டரியும் தேசம் குரூப் வாங்கினா கெமிக்கலோட அளவு செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்காங்க செக்ரட்டரி அதை பார்த்துட்டு இத்தனை டன் கணக்குல வாங்கியிருக்காங்களே இதுக்காக தான் தேசம் குரூப் அந்த வில்லேஜை இவ்வளவு செலவு பண்ணி வாங்கியிருக்காங்களா இதை மறைக்கிறதுக்காக தான் அவங்க ரெசார்ட் கட்ட போறோம்னு பொய் சொல்லிட்டு இருக்காங்களான்னு கேட்கிறான் அதுக்கு ஹீரோ உடனே இந்த லேண்டை அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்ல அவங்க ஏற்கனவே அங்கே இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ரெசார்ட் கட்ட பிளான் அப்போ தான் காட்ல கோப்ளின் ஃபயர் ஏற்பட்டுச்சுன்னு சொல்றான் அதுக்கு செக்ரட்டரி கோப்ளின் ஃபயரானு கேக்குறான் ஹீரோ உடனே ஹீரோயினியை வெளியே கொண்டு வர்றதுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்றான் அடுத்த சீன்ல செக்ரட்டரி டைரக்டரை போய் பார்த்து உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டு சிரிச்சுக்கிட்டே அங்க போய் உட்காடுறான் டைரக்டர் உடனே நீ எதுக்காக இங்க வந்தன்னு கேக்குறான் அதுக்கு செக்ரட்டரியோடனே ஹீரோ தான் என்னை உங்களை பார்த்து பேசிட்டு வர சொன்னார் ஏன்னா அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு அதனால தான் அவரால் வர முடியல நீங்கள் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே அந்த கிராமத்தில் இல்லீகலான பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்கள் ரேராக கிடைக்கக்கூடிய எர்த்து எலமெண்ட்ஸை அந்த ஃபாரஸ்ட்டில் இருந்து யாருக்கும் தெரியாமல் எடுத்து அதை கம்மியான விலைக்கு நீங்கள் இல்லீகலாக விற்றுக்கிட்டு இருக்கீங்க இதை பற்றின விஷயம் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நாங்கள் இதை பற்றின நியூஸாக ஈவினிங் டிவியில் வெளியிட போகிறோம் அதனால் நீங்களும் உங்கள் சேர்மனும் சேர்ந்து டிவியில் ஒன்றா உட்காந்து இதை பாருங்கன்னு சொல்கிறான் அதுக்கு டேரெக்டர் உடனே நீ சாக ஆசைப்படுறியான்னு கேட்குறான் அதுக்கு செக்ரட்டரியடனே நீ சாக ஆசைப்பட்றியா நீ ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டே ஜெயிலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் அவர் ஒன்று சும்மா விட்டுருவாரா சரி எனக்கு டைம் ஆகிடுச்சு நான் போய் பார்க்கணும்னு சாப்பிட்டுக்கிட்டே உங்களோட நியூஸை டிவியில் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான் அடுத்த சீனில் டைரக்டர் ஹீரோயினி தண்ணியை ரிசர்ச் பண்ணனா மொத்த ரிசல்ட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுல ஹீரோ கொடுத்த ஒரு அக்ரிமெண்ட்டும் இருக்கு ஹீரோ அதில் இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம்னு சொல்லி சைன் பண்ணியிருக்கான் இந்த சைடு போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோயினே ரிலீஸ் பண்றாங்க ரெண்டாவது போலீஸ் அங்கே வந்து ஹீரோயினிக்கிட்ட நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல உங்க மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிய வந்தது அதனால நீங்கள் இங்கேருந்து இருந்து போகலாம்னு சொல்றாரு ஹீரோ அங்கே வந்து ஹீரோயினிக்கிட்ட நீ நல்லா இருக்கேன்னு கேட்குறேன் அதுக்கு ஹீரோயினி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறேன் ஹீரோ சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரான் வீட்டில் ஹீரோயினி ஹீரோ கிட்ட அந்த தாத்தா கொஞ்ச நாள் முன்னாடி வரையும் நல்லாதான் இருந்தாரு அப்புறம் எப்படி அவருக்கு திடீர்னு ஹாட்ல பிரச்சனை வரும்னு கேக்குறா அதுக்கு ஹீரோ உடனே அந்த தாத்தாவுக்கு ஏதோ பேட் லக் தான் அவர் இறந்துட்டாரு அதனால நீ அவரை பத்தி யோசிக்காதன்னு சொல்றான் அதுக்கு ஹீரோயினி இது லக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை நான் அந்த ஆர்சனிக் லெவலில் கண்டுபிடிச்ச உடனே அந்த தாத்தா இறந்து போயிட்டாரு என் மேலே வீணா பள்ளியை போட்டு என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க இது எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குன்னு சொல்றா அதுக்கு ஹீரோ உடனே லாயர் தான் போலீஸ் உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு போலீஸ்கிட்ட பேசி புரிய வச்சாரு அதனால தான் போலீஸ் ஒன்று வெளியே விட்டாங்கன்னு சொல்கிறான் அதுக்கு ஹீரோயினி உடனே இல்லை இதில் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது இதே சந்தேகம் லேடி போலீஸ்க்கும் இருக்குது நான் ஃபஸ்ட்டு தடவை தண்ணியை டெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தப்போ அந்த ரிசல்ட்டை யாரோ வேணும்னே மாற்றி வச்சுருந்தாங்க எனக்கு என்னமோ இந்த ஃபாரஸ்ட்டில் அதிகமாக பொல்யூஷன் ஆகிற மாதிரி இங்கே எதையோ செஞ்சிகிட்ருக்காங்கன்னு தோணுதுன்னு சொல்கிறா அதுக்கு ஹீரோனி அந்த தாத்தாவை பார்க்க போனதால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனையும் வந்தது அதனால நீ இனிமேல் அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாதன்னு சொல்கிறான் அதுக்கு ஹீரோயினி அவர் என்னோட பேஷண்ட் என்னால் எப்படி அவரை பார்க்காம இருக்க முடியும்னு கேட்குறா அதுக்கு ஹீரோ நீ சொல்கிறத கேட்கும் போது யாரோ ஒன்று வாட்டடாக சிக்க வச்ச மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறான் அதுக்கு ஹீரோயினி எனக்கும் அப்படி தான் தோணுது நான் இந்த கேஸில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொல்கிறா அதுக்கு ஹீரோ சரி நீ சொல்கிறது எனக்கு புரியுது அதனால சீரியஸான மூட்லேருந்து இப்போ நார்மலான மூடுக்கு வான்னு சொல்லிட்டு இந்த டீயை குடிச்சிட்டு நீ போய் நல்லா தூங்குன்னு சொல்கிறான் ஹீரோயினையும் அவங்க ஊர் டீயான சுடு தண்ணியை குடிச்சிக்கிட்டு இருக்கா மறுநாள் ஹீரோயினி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா சீஃப் டாக்டர் அவகிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாரு அதுக்கு ஹீரோயினி இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறா ஹீரோயினி சீஃப் டாக்டர் கிட்ட அந்த எக்ஸ்ரே பாட்டிக்கு நான் சொன்ன டெஸ்ட்டை எடுத்துட்டிங்களான்னு கேட்குறான் அதுக்கு சீஃப் டாக்டர் நான் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கால் பண்ணேன் அவங்களோட ஃபேமிலி மெம்பர் எக்ஸ்ரே பாட்டி அவங்களோட கால் வலிக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறதா சொன்னாங்க நான் அவங்கக்கிட்ட எக்ஸ்ரே பாட்டிக்கு மெட்டல் பாய்சனிங் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னேன் அவங்களும் அதுக்கு சரின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாரு அதுக்கு ஹீரோயினி எக்ஸ்ரே பாட்டி எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்கன்னு கேட்குறா அதுக்கு ஜீஃப் டாக்டர் எக்ஸ்ரே பாட்டி சியோல் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க தேசம் குரூப் இந்த வில்லேஜுக்கு ஸ்பான்சர் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இந்த வில்லேஜில் உள்ள எல்லாரும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாங்கன்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி வச்சுருக்கான் அவன் என்கிட்ட இந்த வில்லேஜில் சாகிறவங்க ஒரு ஹெவியான மெட்டல் பாய்ஸனால் தான் சாகிறாங்கன்னு அதுக்கான எவிடென்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கலை அவனோட நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ஹீரோயினியோடனே இதெல்லாம் எப்படி அவருக்கு தெரியும் அவருக்கு எப்படி அந்த எல்லாம் கிடைச்சிதுன்னு கேட்குறா அதுக்கு சீஃப் டாக்டர் அது எனக்கு தெரியலன்னு சொல்கிறாரு ஹீரோயின உடனே லேடி போலீஸ்க்கு கால் பண்ணி நான் உங்ககிட்ட ஹையர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னே நீ அதை பண்ணிக்கியான்னு கேக்குறா அதுக்கு லேடி போலீஸ் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் ஆனால் ஹையர் ஆஃபீஸர் யாருமே இதை பற்றி கண்டுக்க மாட்றாங்கன்னு சொல்கிறா அதுக்கு ஹீரோயினி எனக்கு என்னமோ இது சாதாரண பிரச்சனை மாதிரி தெரியல உனக்கு அந்த இறந்து போன தாத்தாவோட ஃபேமிலியை தெரியும் தானே நீ அவங்க கிட்டே பேசி அந்த தாத்தாவோட பாடியை ஆட்டோப்சி பண்ண ஒத்துக்க சொல்லு நான் சொன்ன அவங்க கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல அதனால நீயே அவங்கக்கிட்ட இதை பற்றி பேசணும்னு சொல்கிறா அதுக்கு லேடி போலீஸும் சரின்னு சொல்கிறா அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் ஹீரோ கவர்னரை போய் பார்த்து அந்த நான் ப்ரொவென்ஷியல் ஃபாரஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அப்ரூவல் கொடுங்கன்னு கேட்குறான் அதுக்கு கவர்னர் உடனே நீ அந்த ரெஸ்கியூ டீமை வேறு இடத்துக்கு மாற்றுறதுக்கு பர்மிஷன் கேட்டுட்டு இப்போ எதுக்காக அந்த ஃபாரஸ்ட்டை உன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு ஏன் கேட்குற நீ இப்படியே மாற்றி மாற்றி கேட்டுகிட்டு இருந்தால் நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு அதுக்கு ஹீரோ உடனே அந்த ஃபாரஸ்ட்டில் ரேராக கிடைக்கிற எர்த் எலமெண்ட்ஸ் அதிகமாக புதஞ்சு கிடக்குதுன்னு சொல்கிறான் அதுக்கு கவர்னர் உண்மையாவான்னு கேட்குறாரு அதுக்கு ஹீரோ நாம் அங்கே கட்ட இருக்கிற ரெசார்ட் ப்ராஜெக்டில் கிடைக்க போகிற ப்ராஃபிட்டை விட அங்கே புதஞ்சு கிடக்கிற ரேர் எர்த்து எலமெண்ட்ஸில் கிடைக்கிற லாபம் பல மடங்கு அதிகமாக இருக்கும் அதனால் ஃபாரஸ்ட்டோட கண்ட்ரோலை என்கிட்ட கொடுங்க உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அசம்பிளிமே எலெக்ஷன் வரப்போகுது நீங்கள் இந்த தடவை பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு நில்லுங்க நான் உங்களை வின் பண்ண வைக்கிறேன் அதுக்கான எல்லா செலவையும் நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறேன் அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் செக்ரட்டரி ஹீரோவுக்கு கால் பண்ணி கவர்னரும் நம்மளை ஏமாத்திட்டு தேசம் குரூப்போட சேர்ந்துட்டா நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான் அதுக்கு ஹீரோ தேசம் குரூப் அசம்பிளிமேன் கிம்முக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாங்கன்றது கவர்னருக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் அசம்பிளிமேன் கிம்மு கவர்னருக்கு எனிமின்னு சொல்கிறான் அதுக்கு செக்ரட்டரி தேசம் குரூப் கவர்னரை அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடியே நாம அவர்கிட்ட இருந்து பர்மிட் வாங்கணும்னு சொல்றான் அதுக்கு ஹீரோ பர்மிட் வாங்குறதுக்கான எல்லா டாக்குமெண்ட்டையும் நீ சீக்கிரம் ரெடி பண்ணு அதே போல் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக உள்ள சுரங்கப்பாதையை தோன்ற கம்பெனியோட லிஸ்ட்டை ரெடி பண்ணி வை நமக்கு அதிக டைம் இல்லை கவர்னர் கிட்ட இருந்து பர்மிட் வாங்கின உடனே நாம நம்மளோட வேலையை ஆரம்பிக்கணும்னு சொல்றான் அதுக்கு செக்ரட்டரி சரின்னு சொல்றான் அப்போது ஹீரோ அங்கே ஒரு ட்ரோன் பறந்து போறத பார்க்குறான் அப்படியே கட் பண்ணால் ரெஸ்கியூ டீம் ஆஃபீஸில் ஃபயர் ஃபைட்டர்ஸ் எல்லோரும் சண்டே அன்னைக்கு எல்லாரும் ட்ரிங்க் பண்ண போகலாம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போது ஹீரோ அங்கே வர்றான் மஞ்சக்கார் ஃபயர் ஃபைட்டர் ஹீரோ கிட்ட போய் நீயும் எங்கள் கூட வரையான்னு கேட்குறான் அதுக்கு ஹீரோ நான் வரலன்னு சொல்கிறான் ட்ரைனிங் கோச்சு உடனே பத்து நிமிஷத்தில் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆக போகுது எல்லோரும் அதுக்கு ஆகுங்கன்னு சொல்கிறாரு எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஹீரோ ட்ரைனிங் கோச் கிட்டே போய் அவனோட ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுக்குறான் ட்ரைனிங் கோச் அதை பார்த்துட்டு ஹீரோக்கிட்டே ஏற்கனவே டீம் மெம்பர்ஸ் இங்கே கம்மியாக இருக்காங்க இதில் நீ வேற ஏன் உன்னோட வேலையை ரிசைன் பண்ணுறேன்னு கேட்டுவிட்டு என்னால் இந்த ரெசிக்னேஷன் லெட்டரை ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு அதுக்கு ஹீரோ நான் திரும்ப செயலுக்கு போகிறேன் என்னால் இங்கே வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறான் அதுக்கு ட்ரைனிங் கோச் நீ பிளான் பண்ணின மாதிரி இங்கே உன்னோட வேலையும் முடிஞ்சிருச்சான்னு கேட்குறாரு ஹீரோ என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அமைதியாக நிற்கிறான் ட்ரைனிங் கோச் உடனே உன்னோடய பிளானில் நீ சக்சஸ் ஆனதால தான் நீ இங்கேருந்து போறியா எனக்கு முன்னாடியே தெரியும் நீ இங்கே ஏதோ ஒரு பிளானோட தான் வந்திருக்கனு அட்லீஸ்ட் நீ ஒரு நல்ல ஃபயர் ஃபைட்டராக இருப்பேன்னு நினச்சேன்னு சொல்லிட்டு அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை கிட்டே கொடுக்குறாரு ஹீரோ அதை வாங்காமல் நான் இப்போ இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான் அப்படியே கட் பண்ணால் ஹீரோயினி ஹாஸ்பிட்டலில் வேலையை முடிச்சுட்டு வெளியில் வரா அங்கே ஹீரோ அவளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் ஹீரோ ஹீரோயினிக்கிட்ட வா உனக்கு ஒன்று காமிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவளை அங்கேருந்து நதி கரைக்கு அழைச்சிட்டு வந்து அவள் தண்ணிக்குள்ளே விழுந்த அவள் என்ன பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்குறான் ஹீரோயினி உடனே ஏன் இதெல்லாம் இப்போ எனக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கேன்னு கேட்குறா அதுக்கு ஹீரோ ஹீரோனாகவும் கூட இல்லாதப்போ நீ என்ன பண்ணுவாள் அதனால தான் நான் உனக்கு இதை சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்கிறான் அதுக்கு ஹீரோயினி நீ ஏன் அப்படி பேசுகிறேன்னு கேட்குற அதுக்கு ஹீரோ ஒன்றும் இல்லை சும்மா தான் நான் உனக்கு இதை சொல்லி கொடுத்தேன்னு சொல்லிவிட்டு உனக்கு இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் வரவிடாமல் நான் பார்த்துப்பேன்னு சொல்லிவிட்டு ஹீரோயினியை தண்ணிக்குள்ளே அழைச்சிட்டு போய் எனக்கு நிஜமாவே உன்னை ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறான் ஹீரோயினியும் எனக்கும் உனக்கு பிடிக்கும்னு சொல்கிறா உடனே லவ் பேர்ட்ஸ் ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதோட எபிசோடு டுவெண்ட்டி செவன் முடியுது மீதி கதையை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்